80% ஸ்டூடண்ட்ட இந்த சமுதாயம் கண்டுக்கிறதும் இல்ல பாராட்டுறதும் இல்ல. அவங்க நிலைமையே இப்படி இருக்கிறப்ப ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த நாட்டுல 780 வகையான கோர்ஸ் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் டாக்டர், இன்ஜினியர், ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த கோர்ஸ் மட்டுமே படிச்சா மத்ததெல்லாம் யாரு படிப்பா? இந்த சமுதாயம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்கு. அது வெளியே வரணும்னா அவங்க அவங்களை வெளியில விட்டுருங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். தேவையில்லாம உங்க ஆசைய அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க. இது எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்பதான் அவங்க வெற்றி பயணம் தொடரும், அவங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். மாணவர் சிவா கூறியது போல் நானும் இங்கு சிலவற்றை கூற விருப்பப்படுகிறேன். மாணவர்கள் இந்த நாட்டின் கண்கள். அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு பெரும்பாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் காரணமாகவே இருக்கிறார்கள். ஆகவே மாணவர் சமுதாயத்திற்கும் பெற்றோர் சமுதாயத்திற்கும் இந்த சபையில் இந்த நீதிமன்றம் சில செய்திகளை கூற கடமைப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தான் அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று தவறாக நினைக்கிறீர்கள். மாணவர்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கு முன்பு கல்லூரியில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது என்று அறிந்து அதை மாணவர்களிடம் காண்பியுங்கள். அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு எது வேண்டுமோ படிப்பார்கள். நீங்கள் தேர்வு செய்து அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். மாணவர்களின் சமுதாயம் வாழ வேண்டிய சமுதாயம். அவர்கள் வளர்ச்சிதான் நம் நாட்டின் வளர்ச்சி. ஆகவே அவர்கள் வழியிலேயே விட்டுவிடுங்கள். அருள் செல்வம் போன்ற நேர்மையான அதிகாரிகள் நம் நாட்டுக்கு தேவை. அதேபோல் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கோர்ட் நன்றி கூறுகிறது.